பார்வதி பதையே அரகரமகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அறிவுறுட்களாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கினும் நான் சென்றே எந்த நின்ன தற்புகளை இயம்பிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சுவமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருஞ்சோதி செலுத்திவிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன் என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் முறைபடா மனமும் போய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நின்னையே கருத்தில் வைத்தேத்துதற்கு செய்தேன் உண்பனே நினினும் உடுப்பனே நினினும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே நலம் சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையலினையே திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல சிவபரம் பொருளின் திருவருட்கரணையினால் இன்று திருப்பானாழ்வார் நம்மை எங்கு நோக்கி அழைத்து செல்கின்றார் அப்படிங்கிறத பார்க்கலாம். காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டர் முதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினேன் அமலநாதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்து அம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்கின்றதே உவந்த உள்ளத்தனாய் உலகமலர்ந்து அண்டமுர நிவந்த நீழ்முடியன் அன்று நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார் பொழில் அரங்கத்து அம்மான் அரைச்சு வந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தையே மந்திபாய் வட வேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்து அரவின் அணையான் அந்தி போல் நிறத்த ஆடையும் அதன் மேல் அயனை படைத்ததோர் எழில் உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்து இன்னுயிரே சதுரமா மதில் சூழ் இலங்கைக்கு இறைவன் தலை பத்து முதுர ஓட்டி ஓர் வெங்கனை உயித்தவன் ஓதவண்ணன் மதுரமா மா வண்டுபாட மா மயிலாட அரங்கத்து அம்மான் திருவயிற்று உதரபந்தம் என் உள்ளத்துள் நின்று உலாகின்றதே பாரமாய பலவனை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான் வைத்ததன்றி என்னுள் புகுந்தான் குரமாதவம் செய்தனன் கொள் அரியேன் அரங்கத்து அம்மான் திருஆற மார்வதன்றோ அரியேனை ஆட்கொண்டதே துண்டவன் பிரையான் துயர் தீர்த்தவன் அஞ்சுரை வண்டுவாள் பொழில் சூழ் அரங்கநகர் மேயாப்பன் அண்ட பகிரண்டத்து ஒரு மாநிலம் ஏழுமாய வரை முற்றும் உண்ட கண்டம் கண்டீர் அடியேனை உய்யக்கொண்டதே கையினால் சுரிசங்கு அனல் ஆளியார் நீள் வரைபோல் மெய்யனார் துளப விரையார் கமல் நீள்முடி மேல் எம் ஐயனார் அணி அரங்கனார் அரவின் அணைமிசை மேய மாயனார் செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட அமரர்க்கு அரிய ஆதிபிரான் அரங்கத்து அமலன் முகத்து கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பலகனாய் இன் ஆலமேலும் உண்டான் அரங்கத்து அரவின் அணையான் கோலமாமணி ஆரமும் முத்துத்தாரமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே கொண்டல் வண்ணனாய் கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. இன்று திருப்பாணாழ்வாருடைய 9வது பாசுரம். ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேலும் உண்டான் அரங்கத்து அரவின் அறையான் கோலமாமணி ஆரமும் முத்துத்தாரமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே. ஆலமரத்து விதை வந்து ரொம்ப அணுவிற்கு அணுவாக அப்படி ரொம்ப நுணுகிய விதை, ஆனால் அது விரிந்து பறந்து அது நிழல் வீசக்கூடியது. அந்த ஒரு சின்ன மரத்து விதைக்குள்ளேயா இவ்வளோ பெரிய மரம் வந்தது அப்படின்னு வியப்போடு நம்ம பார்க்கக்கூடியது. அதில் ஒரு இலைக்கு மேலே ஒரு பாலகனாக ஞாலமேலும் உண்டான், ஆனால் அந்த இலை வந்து ஒரு சின்ன இலை, அந்த இலைக்கு மேலே படுத்திருக்கிறது யார், ஞாலம் ஏழும் உண்டான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பெருமான் வந்து மண்ணள்ளி சாப்பிடும்போது அவங்க அம்மா வந்து வாயில் என்ன இருக்குது காட்டு வாயில் என்ன இருக்குது காட்டு அப்படின்னா வாயை திறந்து காமிக்கும்போது ஏழு உலகம் ஞாலம் ஏழும் ஏழு உலகம், அந்த ஏழு உலகத்தில் ஒரு பாரதம், அந்த பாரதத்துக்குள்ளே ஒரு ஆயர்பாடி, அந்த ஆயர்பாடிக்குள்ளே ஒரு ஸ்ரீகிருஷ்ணன், அப்படி ஏழு உலகம் அப்படியே ஒவ்வொரு உலகமாக வருது. அந்த உலகத்துக்குள்ளே ஒவ்வொன்றிலும் இவன் வந்து ஞாலம் ஏழும் உண்டான், அது தெரியுது அந்த அந்த அம்மாக்காவ வாயில். அப்படி ஏழு உலகத்தையும் உண்ட அந்த அகண்ட பரிபூரணமாக இந்த இலைக்கு மேலே இப்படி படுத்திருக்கு,
ஒரு சின்ன இலைக்கு மேலே. அப்போ ஒரு சின்ன விதையில் ஆலமரம் வந்தா மாதிரி இந்த சின்ன இலை மேலே இருக்கக்கூடிய இந்த பிரபு நாலம் ஏழையும் உண்டவன், அரங்கத்து அரவின் அணையான். அவன் வந்து அரங்க நகரில் அணையாக எதை வச்சுருக்கிறான், ஒரு பாம்பு வச்சுருக்கிறான். அதுக்கு மேலே அவன் வந்து படுத்து கிடக்கிறான். என்ன நமக்கு புரியவே இல்லையே. அதை நினச்சி பார்க்குறாரு, எப்பேற்பட்ட திருமேனி, ஞானமேலும் உண்ட திருமேனி, ஒரு இலைக்கு மேலே படுத்திருக்கிற திருமேனி இப்போ அரவின் மீது படுத்திருக்குது. அப்போ இந்த இந்த திருமேனி நினச்சா தன்னை அணுவிற்கு அணுவாக குறுக்கி கொள்ளுகின்றது, அப்பாலுக்கு அப்பாலாக குறுக்கி கொண்டது. அதை நினச்சி ஒவ்வொரு அவதாரமாக அவர் நினச்சி பார்த்தார்ல, அந்த மூவுலகம் அளந்த அந்த அவதாரத்தை நினச்சி பார்க்கும்போது அந்த திருவடி நம்ம மேலேயும் பட்டிருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு காட்சியை நமக்கு காட்சிப்படுத்தினார் பாருங்கள். இப்போ வந்து ஏழும் உண்டு அந்த அந்த திருமேனிக்குள்ளே நாமளும் அவன் நம்ம உலகம் விழுங்கி கொண்டது அப்படின்னு சொல்கிறார்ல. அப்போ நம்மளையும் அவர் விழுங்கியிருப்பார், நாளை மேலும் விழுங்கினான். அப்போ நம்மளும் அவன் உதரத்துக்குள்ளே தானே இருப்போம், அவன் வயிற்றுக்குள்ளே தானே இருப்போம். அப்படி நம்ம சுகமாக நம்ம ஒரு பாதுகாப்பாக இருப்போமே, நம்மளை ஒரு பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகிறாரலாம். ஞான மேலும் உண்டான் அரங்கத்து அரவணையான். அந்த பாம்பின் மீது படுத்திருக்கக்கூடிய அந்த பிரபு அவன் வந்து ஆயிரம் நாவுடைய ஆதிசேஷன் மேலே படுத்திருக்கிறான். சாதாரணமாக படுத்திருக்கல, பாம்பு இல்லை அது. அரங்கத்து அரவின் அணையான், ஆதிசேஷனே அரவணையாக இருந்து அவன் படுத்திருக்கிறான். ஆனால் ஒரு சின்ன ஆலமரத்துக்கு மேலே ஞானம் ஏழையும் உண்டவன். இதை ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள், அணுவிற்கு அணுவாக நாமளும் அவன் உதரத்துக்குள்ளே இருக்கிறோம். அப்போ நம்மளை பாதுகாப்பாக நம்ம அவன் வயிற்றுக்குள்ளே நம்மளை வச்சுருக்கான்னு நினைக்கும் போதே நமக்கு, நம்ம எல்லோரும் வாழ்க்கையில் வந்து இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ண போகும்போது தானே பொருளாதாரத்திலேயோ அல்லது நம்மளுடைய ஆரோக்கியத்திலேயோ அல்லது சொந்த பந்தங்கள் நம்மளை உதாசீனம் பண்ணும்போதோ நம்ம வந்து ஒரு பின்தங்கிய நிலையில் நம்ம வந்து ஒரு இன்செக்யூரிட்டி அப்படிம்பாங்க. அப்படி நம்ம நினைக்கும் போது தான் நமக்கு வந்து யாருடைய தயவாவது தேவை. இப்போ நம்ம யார் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, ஞான மேலும் உண்டவன் என்னையும் விழுங்கி கொண்டான், அவனுடைய வயிற்றுக்குள்ளே நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம். அப்படி இருக்க முடியுமான்னா அவனே இருக்கிறானே, அவன் வந்து அண்ட பகிரண்டத்தையும் அளந்த அந்த திருவடி ஒரு சின்ன இலையில் அந்த அண்ட சராசரமும் ஒடுங்கி போன நேரத்தில் கடலில் ஒரு ஆளிலை மீது அவன் மிதந்து வரானே, இந்த மீண்டும் இந்த உற்பத்தி துவக்கத்துக்கு. அதை நினச்சி பாருங்கள், இப்போ நாம் அவனுக்கு அவனுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கிறோன்னு நினச்சி பாருங்கள். அப்போ நமக்கு வந்து இன்செக்யூரிட்டிங்க வேடே நமக்கு தெரியாது, நம்ம வந்து தனிமை அப்படிங்கிறதே தெரியாது, நம்ம யார் இருக்கோம். முதல்ல இந்த பாட்டில் ரொம்ப என்ன கவர்ந்த பாடல் இந்த பாடல் பாருங்கள். காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டர் முதரபந்தம் திருமார்வு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து முனியேறி அவர் லோகசாரங்கி முனி மேலே ஏறினார். முனிவாகனர்னே இவருக்கு ஒரு பேர். முனி ஏறி தனி புகுந்து அவர் தத்துவங்கள் எதோடும் அவர் போகலை, எண்ண அலைகள் எதோடும் போகலை, சிந்தனைகள் எதோடும் போகலை, எது மட்டும் இருந்தது, பிரண்ட நாயகன் அவர் மட்டும்தான் இருந்தார். தனி புகுந்து நீயும் நானுமா எதிரும் போகுமா, அவத்தைகள் அனைத்தையும் கடந்துட்டார், தத்துவங்கள் அனைத்தையும் கடந்துட்டார், மிச்சம் தனியாக தன்னந்தனியாக நீனும் நானுமாக எதிரும் புதிருமாக அப்படி நின்னார்டா. அப்படி நின்னதுனால தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பணவினேன். அவன் பத்தே பாட்டு பார்த்தார், கண்டாரு வாழ்ந்தார், அவரை பார்த்தாரு வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறார், இன்னும் வாழ்றார், எத்தனை யுகமானாலும் இன்னும் வாழ்வார். பாட்டினால் கண்டு வாழும் தனி புகுந்தார். நம்ம வந்து ஒரு தியானத்துக்கு போகிறோம்னு சொல்லிக்கிறோம், அது தியானமாக என்னன்னு தெரியல. இல்லை கோயிலுக்கு போகிறோம் சொல்லிக்கிறோம், அது கோயில் போகிற சரியை கிரியையா தெரியலை. அப்போ தனி புக வேண்டும் அப்படிங்கக்கூடியதை அவர் நமக்கு மையப்படுத்துகிறாரு. அந்த தனி புகும்போது நமக்கு செக்யூரிட்டியாக அவனே தானே இருக்கிறான். அவன் நம்மளை விழுங்கு திகிர விழுங்கி கொண்டது அப்படின்னு திருமந்திரத்தில் சொல்லுவார். திகிர அப்படியே வாரி விழுங்கிருச்சு இல்லை. ஞானமேலும் உண்டான் அரங்கத்து அரவின் அணையான், கோலமாமணி ஆரமும் முத்துத்தாரமும் முடிவில்லதோர் எழில் நீளமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே. இது என்ன நிறை கொண்டது அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த ஐயோ அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தை வந்து மிக மங்களமான, ஐயோங்கக்கூடியது மங்கள சொல் இல்லைன்னு சொல்லுவாங்க, வியப்பின் உச்சத்தை தொடக்கூடியது,
வார்த்தைகள் எல்லாம் செத்து போன இடத்துல, வார்த்தைகள் எல்லாம் நான் மறைஞ்சு போன இடத்துல, மூச்சு கூட மறைஞ்சு போன இடத்துல, மிச்சம் அவனும் நானுமாக எதிரும்பு மிச்சமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் நம்ம போகிறோம் பாருங்க. தனி புகுந்து அப்போ வந்து அவன் வயிற்றுக்குள்ளே நம்ம புகுந்து நம்மளுக்கு முழு பாதுகாப்பு அவன் இருக்கிறான்னா அனாதி இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு உணர்வு அவன் நமக்கு தரம் பார்த்தீங்களா. அப்போ அது கொலமாமணி ஆரமும் ஒத்துத்தாரமும் முடிவில்லாத ஒரு எழில் நீலமேனி, அந்த நீலம் மேனி வந்து ஐயோ அதுக்கு மேலே எனக்கு வார்த்தை இல்லை அதை வர்ணிக்கிறதுக்கு. அவன் என்ன அணுவுக்கு அணுவுன்னு சொல்லிட்டேன், ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஒரு சின்ன குழந்தையாக வந்துட்டு அணுவுக்கு அணுவாக, அப்பாலுக்கும் அப்பாலாக ஞாலமேலும் உண்டான், அப்பாலுக்கும் அப்பாலமாக இருக்கிறான். அவன் என் கண்காண அரங்கத்து அறவி நனையான், அவன் வந்து இங்கே படுத்து கிடக்கிறான். அந்த கோலமாமணி ஆரம் அவனுடைய திருமார்பில் பெரிய கோலமாமணி ஒளி மிளிரக்கூடிய ஆரங்கள், முத்துத்தாமம் முத்தாலான பெரிய மாலை ஆரம் மாலை, இதுதான் அவன் திருக்கோலமா. முடிவில்லதோர் எழில் நீலமேனி, ஐயோ அவன் அண்ட பகிரண்டமும் விரிந்து பகர்ந்து அந்த அந்த உலகத்தே திகிர விழுங்கி கொண்டு தான் ஒருவனே நின்றான் பாருங்க அந்த திருமேனி. முடிவில்லதோர் எழில் நீலமேனி அதை அப்படியே இவருக்கு காட்டி கொடுக்குறாரு, காட்டவே கண்ட கண்கள். நான் பார்த்தேன்னா எப்படி நம்மளால் இப்படியெல்லாம் ஒரு கற்பனை பண்ணி பார்த்துட முடியுமா? அதை அப்படியே கற்பனை பண்ணி பார்த்த உடனே நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சமே, என் நெஞ்சத்துக்குள்ளே அது நிறை கொண்டது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இந்த காட்சியை ராமாயணத்தில் ராம காட்சிப்படுத்துகிறார் கம்பர் வந்து, ராமனுடைய திருமேனி அவர் மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகலையோ ஐயோ இவன் வடிவு என்பது ஒரு அழியா அழகுடையான், இவனுடைய வடிவை நான் எப்படி வர்ணிப்பேன், அது மையோ மரகதமோ அது பச்சையாக இருக்கா கருப்பாக இருக்கா மறிகடலோ நீல கடல் வண்ணத்தில் இருக்குதா மலை முகிலோ முகில் வண்ணமாக இருக்குதா, இது மை கருமையாக இருக்குது அப்படின்ன உடனே நீங்கள் வந்து ஐயோ கருப்பை எப்படி நம்ம பார்க்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. மரகதம் தக்க 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 தக்கதுன்னு மின்னக்கூடியது, விலை ஒப்பது ஒப்பற்ற விலை மதிப்பில்லாதது மரகதமோ, மறிகடல் நீல அகலம் காண முடியாது மறிகடல் நீலவண்ணன் அவன் ஆனால் கடல் வண்ணன் அவனை வந்து நீலாகலம் காண முடியாதவன் அவன், மலைமுகில் யாருக்கும் பேதமில்லாமல் வாரி வழங்கக்கூடிய மலைமுகில், இவன் வேண்டப்பட்டவன் இவன் வேண்டாதவன், மழை அப்படியா பெய்யுது தரிசு நிலத்திலும் பெய்யுது விளைச்சல் நிலத்திலும் பெய்யுது ஏழைக்கும் பெய்யுது பணக்காரனுக்கும் பெய்யுது அதை சூனியம் வச்சவனுக்கும் பெய்யுது எல்லாருக்கும் தானே பெய்யுது, பேதமே அதை பார்க்கறது இல்லையே, இவனுடைய கருணையும் அத்தகையது. அதனால் மலைமுகிலோ ஐயோ இவனுடைய வடிவை நான் என்னான்னு சொல்லுவேன், ஐயோ இவன் வடிவு என்பதோர் அழியா அழகுடையது, இவன் வடிவை நான் என்ன சொல்லுவேன் அழியா அழகுடையது. அந்த நிலையில் இந்த ஐயோங்கக்கூடிய வார்த்தை வந்து நமக்கு அது என்ன சொல்ல, என்னால் வார்த்தையால் வர்ணிக்க முடியாது பேச்சிறந்தது சொல்லிறந்தது சொல் இறந்து நின்றதொன்மை அப்படிங்கிறதெல்லாம் காமிக்குது. சொல் கழிவு அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, பாதாளம் எழினும் பாதாளம் எழினும் கீழ் சொற்கழிவு, அது அங்கே சொல்கிறேன் எனக்கு அதுக்கு மேலே சொல்ல முடியலை. சொல் இறந்து நின்றதொன்மை, அது மாதிரி இவனுடைய ஜோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்றதொன்மை, பாதாளம் எழினும் கீழ் சொற்கழிவு, இவனுடைய பாதமலர் பாதாளம் எழினும் கீழ் சொற்கழிவு, சொல் கழிஞ்சு போச்சு சொல் இறந்து போச்சு ஐயோ அதெல்லாம் சொல்ல முடியலை அப்படின்னு வர்ணிக்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறாரு இந்த பாடலில், ஆலமா மரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய் ஆலமேலும் உண்டான் அரங்கத்து அரவி நனையான், கோலமாமணி ஆரமும் முத்து தாமமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே. திருச்சிற்றம்பலம் எல்லாமல்ல சிவபரம்பரலின் திருவருட்கரணையினால் நாளை நம்ம திருப்பாணாழ்வார் நிறைவுக்கு கொண்டுட்டு போகிறாரு, அதை நாளை பார்க்கலாம். அரகரம பார்வதி பதையே அரகர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க வாதவுரடிகள் திருத்தாள்கள் போற்றி போற்றி.